ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் மணி நியூஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வருது, பட்டாசு வாங்க போகிறோம். வழக்கமாக ராசி விருதுலாம் வாங்குவோம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை ஏரியாவில் வந்து பட்டாசுலாம் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் இயர் எங்கள் மதரும் ஃபாதரும் ரெண்டு பேருமே இறந்துட்டதுனால பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் குழந்தைங்க ஆசைப்படுது, ஏங்கிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்காக பட்டாசு வாங்க போகிறேன். இது போகலாமா? சேலம் போவோம், பட்டாசு வாங்குவோம், பசங்களை குடுகுளம் பண்ண வைப்போம். வாங்க. ஹலோ கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் செவ்வாப்பேட்டையில் இருக்கிறேன். சின்ன மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலானது தான் நின்றுட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் பட்டாஸ் கடை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இந்த ஸ்ட்ரீட்டில் நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தா இங்கே கொஞ்சம் வந்து ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்றதும், வெடித்து பார்க்கும்போது அது என்ன தெரியுதுன்றது தெரியும். அதோட ரிவ்யூவும் சொல்கிறேன். நல்லா இருந்ததுனா நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் வரும்போது வாங்கிக்கலாம். இது வரும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா, தீபாவளி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த வீடியோ, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரேட் கம்மியாக இருக்குது. ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ என்னுடைய பட்ஜெட் வந்து 2000 நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா செவ்வாப்பேட்டை ஏரியாவில் கண்டிப்பாக வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து பட்டாசு வந்து வாங்கலாம். ஒரு ஒரு கடைக்கு நாலு கடை ஏறி இறங்கினா அது கிடைக்கும். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறேன். ஸோ பார்க்கலாமா, ஓனத்தை பார்த்து நம்ம பேரம் பேசி வாங்கலாம். இங்கேயும் நீங்கள் பேரம் பேசி வாங்கினீங்கன்னா இந்த ரேட்டை வந்து கம்மியாக வாங்கலாம். போகலாமா? பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 2500 ஓவரலாக பில்லு, கிஃப்ட் பேக் ஒன்றும், அதுக்கப்புறம் நைட்டு வெடிக்கிற வீடியோ எல்லாமே வாங்கியிருக்கோம். கிஃப்ட் பேக்கு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெடியே இருக்கும். வாங்கினதுலாம் வெடிக்குதா இல்லையா, ரேட் கம்மியாக இருக்கிறதுனால வெடிக்குதா இல்லையான ஒரு டவுட்டு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் காலையிலே வந்து பிசிடி பாக்கெட்டு வாங்கி அதை வெடிச்சு பார்த்தோம். அது 20 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. பட் ஆனால் வந்து வெடி எல்லாமே ஒரு வெடி கூட வேஸ்ட் ஆகும், நல்லாவே வெடிச்சது. கணபதி என்னென்னலாம் இருக்கு சொல்லு. ஜி பூம்பா இல்ல அங்க எப்படிமா? அடுத்து டிங்கிள் ஸ்டார் இது நைட் வெடி கார்ட்டூன், அடுத்து எலெக்ட்ரிக் ஸ்டோர் ஸ்னேக் கார்ட்டூன். தவிர சரம் சரவடியில் சரவடி பார்த்தீங்கன்னா டபுள் ஜெயிண்ட்டுங்க. ஆ, டபுள் ஜெயிண்ட்டு என்ன ரேட் வருது? 350 வருங்க. 350 வருது. இன்னொன்று சிங்கிளாக இருக்கிறது? சிங்கிள் இருக்குது. ஆ, 400 சார். இது
பிடிச்ச டோரா. சரி, எனக்கு பிடிச்ச அவெஞ்சர்ஸ். திருப்பிச்சு வச்சே வைக்கலையா? வைக்கல வாடா, டேய் வைக்கல வாடா. வைடா நல்லா பாக்கு. ஸ்டாண்டர்ட் கம்பெனிக்கு இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? வெடியில ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? இல்ல வெடியில வந்து ஸ்டாண்டர்ட் கம்பெனி அந்த பேப்பர் பினிஷிங் நல்லா கொடுப்பாங்க, பேக்கிங் நல்லா இருக்கும், மற்றபடி அது நேம் பே ரேட் அதிகம். இது வந்து சிவகாசி தான், அதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ரேட் வந்து பாக்குறப்ப ஒரு 30-40% உங்களுக்கு ரேட் இருக்கும். லட்சுமி இருக்கும். இது புல்லட் பாம், இது எப்படி பண்ணுறது? எங்க போனாத்தா ஊட்டி வளர்த்தாத்தா கண்ணீரை தான் தாத்தா. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, மழை நிக்கிற மாதிரி தெரியல. பையன் அதளவு பொறுமை இல்லை, அதனால அவர் போய் இந்த மழை நினைந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு போயிடா. ஆ ஏய், வெயில் மழையில் நிற்காது, இங்கே ஃபஸ்ட்டு இங்கே 10 வருஷம் அது ரெண்டு போதுமா? பஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிக்கு, மீடியம், ஸ்மாலு, இதில் ஒரு 4 சைஸ் வருங்க. இது பிக்கு, இது 110 வருங்க. இது வந்து 60 ருபீஸ் வருங்க. 60 ஒரு பாக்ஸ் எத்தனை இருக்கு? 10 பீஸ். தெரியல வச்சீங்கன்னா ஒண்ணுமே
1. Bye. Well done, coming here. Done, done. Woi, super. Ready, start 1, 2, 3.
தெரிகிறது அங்கே இவ்வளவு நேரம் தடை கொண்டு மாடா சூப்பர்டா இது நல்லா வேற கலர் நைஸ் ஷாட் நைட் எடுக்கிற மாதிரி இருக்குது என்ன நல்லா இருக்கு ஃபேன்சி இது எல்லாமே சிங்கிள் ஃபேன்சி ஆ இது எப்படி வெடிக்கிறது எப்படி எடுக்கும் எப்படி எடுக்கும் இது நம்ம ஃப்ளவர் பாட் மாதிரி நம்ம பத்த வச்சோம்னா மேல போய் இந்த மாதிரி கலப்புல வரும் இது வந்து ஃபைவ் கலர்ஸ் வருங்க சோ இது ஒன்னு எடுத்து வச்சிருக்கோம் வாவ் அந்த இது மேல பார் மேல பார் மாத்தி இஷ்டமா புரியல இல்லையே கரெக்டா தானே வச்சிருந்தேன் இல்ல கரெக்ட் 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 சின்ன பாப்பா ஒன்னு போதும் சுட்டுக்கு போறீங்க கையெல்லாம் கருப்பு செக் பார்த்து பர்ச்சேசிங் முடிச்சாச்சு தீபாவளிக்கு விருதாச்சு இதுவே போதும் நினைக்கிறேன் போதுமாடா போதும் சந்தோஷமா ஹாப்பியா ஹாப்பி சரி ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் வெடிச்சு பார்த்துட்டு இது எப்படி வெடிக்குதுன்ற ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதே சிரிக்கு கொடு என்ன அது வெடிக்குமா இது போய் அப்படியே வேற சுசு கம்பி வேஸ்ட் மாதிரி இது வேஸ்ட் வேற வேற சுசு வேற இதே இருக்குது அதனால தான் வேஸ்ட் நினைக்கிறேன் வேஸ்ட்
பாருங்க ஃபிளாஷ் இதுவா போட்டோ ஃபிளாஷ் ஏதோ ஒன்று சொல்லுங்க நல்லா இருக்க பாப்பா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்திருக்கேன். நல்லா எடுத்துன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து வாங்க ஃபீல் பண்ணுறோமோ அதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறோம். விருப்பப்படுறவங்க வந்து பாருங்கள். செவாப்பேட்டை உள்ள சின்ன மாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட், மாரியம்மன் கோயிலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ வந்து பாருங்கள். ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி கம்பெனி இல்லாமல் நார்மல் கம்பெனி இருக்குது. ரேட்டு ஒரு 30-40% கம்மியாகவே இருக்குது. பில் போட்டு என்ன ரேட் வருதுன்னு பார்ப்போம். இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? நம்ம பட்ஜெட் 2000. அதுக்கேற்ற மாதிரி ரேட் எதாவது கம்மி பண்ண முடியுமா? முடிஞ்சிடுச்சு, எல்லா படம் அடிச்சாச்சு, எல்லாம் டயர்டாயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா விடுதலில் வேஸ்ட் ஆனதுன்னு சொல்ல போனால் கம்பீமர் காசு வந்து ஒரு பாக்கெட் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்தில் ஒரு பாக்கெட்டு டோட்டலாக வேஸ்ட் ஆயிடுச்சு. அது ஒரு 60 ரூபா, இது ஒரு 60 ரூபா, 120 ரூபா ஆயிடுச்சு. போட்டு ஸ்டார்டிங் 30 ரூபாய்க்கு 30 ரூபாய் இருக்கு. 75 ரூபாய்.